Hi friends, Assalamualaikum. I'm Sahana from Izya Creations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இஃப்தார் vlog தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட் vlog. ஸோ இன்றைக்கி இஃப்தார்க்கு என்னென்ன ரெடி பண்ணோம், என்னென்ன வச்சு நோன்பு திறக்கிறோம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அது ரெடி பண்ணுற மெத்தட்ஸையும் பார்க்கலாம். இதுலேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெமன் ஜூஸ், கஞ்சி, ஆப்பிள், டேட்ஸு, ஆனியன் போண்டா, அப்புறம் நுங்கு வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். இது வந்து சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் குட்டியை வச்சுக்கிட்டு இது ரெடி பண்ணுறக்கே நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணணும். ஸோ இது என்னென்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் எல்லாமே நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஆப்பிள் என்னடா பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பாடி கண்டிஷன் அப்படி, நோன்பு வச்சுருக்கோமே உடம்பு சூடாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலாக சாப்பிட்டா தலைவலி வந்துடும், சளி பிடிச்சிக்கும். ஸோ இது சளி பிடிச்சிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆட் பண்ணால் ரொம்ப சூடாகிடும். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறக்காக ஆப்பிளில் திரிக்கடுகு, அதாவது சுக்கு மிளகு திப்பிலி, இது மூணும் மிக்ஸ் பண்ண ஒரு அந்த பொடி இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி அந்த ஆப்பிள் நான் எப்போயுமே சாப்பிடுவேன். அதுதான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஆப்பிள்ஸ்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு. இதுதான் அந்த திரிக்கடுகு பொடி. இது நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த சளி அந்த மாதிரி தொந்தரவுலாம் இது நல்லா கேட்கும். ஸோ இதை இப்போ இந்த ஆப்பிளில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாருமே. இவ்வளோதாங்க நம்ம ஆப்பிள் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட்டு நொங்கு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நொங்கு ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 கப்பில் நான் நொங்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 10 நொங்கு அளவுக்கு இருந்துச்சு. எல்லாமே இலை நொங்கு தான். நான் உரித்து அது கொஞ்சம் தோலோடு தான் வச்சுக்கேன். அந்த தோலுன்னு மருத்துவ சக்தி இருக்குது, அது ரொம்ப நல்லது. இந்த வயிற்று வலி சூடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நான் அதோடு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சுகரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அதனால தான் அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இப்போ இதில் 1/2 மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த 1/2 வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். 1/2 அப்படியே நொங்கு அந்த தோலோடையே இருக்குது பாருங்கள். அது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பால் நான் வந்து 2 டம்ளர்ஸ் எடுத்து 1.5 டம்ளர்ஸ் ஆகிற வரைக்கும் அது நல்லா காய்ச்சி எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாதாம், பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ், அப்புறம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து அந்த துண்டாக இருந்தாலும் அப்படியே ஒமிட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அப்படி அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா அது குடிச்சிருவார் அவர். அதுக்காக நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 ஸ்பூன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பனங்கள் கண்டு பொடி ஆட் பண்ணுறேன். நான் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சுகராக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கண்டன்ஸ் மில்க் எந்த இது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பனங்கள் கண்டை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதில் ஆட் பண்ணுறது. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என் குட்டி திடீர்னு விளையாடிட்டு இருந்தவர் வந்துட்டார். இப்போ அவர் தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்காரு. அந்த கிளாஸ் பவுலும் நொங்கும் எதுவும் ஆகாமல் என் கைக்கு கிடைக்கணும். ஓகே, பவுலும் நொங்கும் சேஃப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நொங்கை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து இலை நொங்கு, அதனால் அந்த தோல் வந்து உங்களுக்கு ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது ஒன்றும் பெருசாக தெரியாது. அதில் அகைன் சொல்கிறேன், அதில் மருத்துவ குணம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை எடுத்துக்குவோம். நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த தோலையும் நீங்கள் நீக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ அந்த நொங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்றோம். அவ்வளோதாங்க நம்ம நொங்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ டேட்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கத ஆட் பண்ணுறோம். இது டெக்கரேஷனுக்காக தான் எடுத்தது, ஆனால் டெக்கரேட் பண்ணுறக்காக போடும்போது அது உள்ளே போயிடுச்சு. ஸோ நான் வந்து டம்ளர் எடுத்து கீழே அந்த டேட்ஸை போட்டு அந்த நொங்கை போடுறேன்.
இப்போ டேட்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த நொங்கு ஸ்வீட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறோம். டூ டூ த்ரீ ஸ்கூப்ஸ் ஊற்றணும். அந்த ஒரு கிளாஸ்க்கு நொங்கு வந்து அதில் ஊற்றிட்டு பார்த்தோமா, கடைசியில் கீழே போட்ட டேட்ஸாக காணோம், அதுவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு டெக்கரேஷன் அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ நெக்ஸ்ட் டம்ளருக்கும் அதை ஊற்றிக்கிறோம். இது அம்மா அத்தா நான் என் குட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், டூ கிளாஸ் ஃபுல்லாகி பவுல்லையும் கொஞ்சம் இருக்குது. ஸோ பத்து நொங்கு அளவுக்கு எடுத்தால் இந்த அளவுக்கு வரும், நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம நொங்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இந்த நொங்கு ஸ்வீட் செஞ்ச நேரத்தை விட இதுக்காக டெக்கரேஷனுக்காக அந்த டேட்ஸை கட் பண்ணோம் பாருங்கள், அந்த நேரம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. டேஸ்ட் மட்டும் செமையாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எங்கள் மனசு ஆறுதலுக்காக அதில் ஏதோ டேட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கஞ்சியை பார்க்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பையும் போடுறோம். இப்போ இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ கொத்தமல்லி புதினா அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய் பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு அவ்வளோவா புளிப்பு டேஸ்ட் தேவை இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்லைட்டாக கட் பண்ணதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு விசிலுக்கு விட்டுருங்க. இப்போ சைடில் நம்ம ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பட்டை ஒரு கிராம்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். கடலைப்பருப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வேகணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக அந்த கிளாசி ஸ்டேஜ் வர வரைக்கும் இருந்தால் போதும். இதிலேயே இப்போ கொஞ்சம் உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் இந்த கிளாசி ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட அந்த 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த குக்கரில் 1 விசில் வந்திருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி அந்த கொதிச்சுட்ருக்க அரிசி பருப்போடு இந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. ஸோ நான் இதோட அந்த மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டுறணும். இப்போ இதில் ரிமைனிங் அந்த ஹாஃப் வாட்டர் அளவு இருக்குல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணி அகெயின் 3-4 விசில்ஸ்க்கு விட்டுறணும். உங்களுக்கு அந்த 3-4 விசில்ஸ்க்கு விடும்போது கண்டிப்பாக அந்த கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ்கட் போட்டு குக்கரை மூடுங்க. அதே மாதிரி நம்ம எதுக்கு ஹாஃப் அண்ட் ஹாஃபாக அந்த வாட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கேஸ்கட்டில் அந்த அரிசி குருணை அரிசி இல்லையா, அதனால் ஸோ அதில் பட்டு வெளியில் தெரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சேஃபர் சைடுக்காக நம்ம இது கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி விசிலுக்கு விட்டு எடுக்கிறோம். இப்போ நான் 3-4 விசில்ஸ் விட்டு எடுத்திருக்கேன், நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். இதோடையே 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். அந்த கீ ஆட் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிச்சோல்ல, அப்போ கூட நீங்கள் அந்த கீலேயே தாளிச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் மதமதப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நம்ம கஞ்சி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க இங்கே இஃப்தார் மெனு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ரொம்ப சிம்பிள் மெனு தான், ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் எங்கள் மெனுவே. இதுக்கு வந்து எங்களுக்கு சாப்பிட்றக்கே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது வந்து நானே, எங்கள் அம்மா, அத்தா, என்னோடய குட்டி, வயிற்று நோம்பு வச்சு எங்கள் குட்டியும் நோம்பு திறக்க உட்காருவார். நெக்ஸ்ட்டு அவர் வந்து இஃப்தார் துவா ஓதி நோம்பு திறக்க போகிறாரு. பார்க்கலாம் வாங்க.
ஆண்டவனே, உனக்காக நோன்பு வைத்தேன். உன்னுடைய ரிஜிக்கை கொண்டு நோன்பு திறக்கிறேன். ஏற்றுக்கொள்வாயாக. அவ்வளோதான். இதோட நோன்பு திறக்க ஆரம்பிக்கிறோம். நாம ஃபஸ்ட்டு நொங்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. என் குட்டிக்கு அதெல்லாம் வேணுமா? இதோ எங்கள் அத்தாக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் குட்டி வாங்குறாரு. அவர் நோன்பு திறக்கிறதுக்காக வாங்குறாரு. அவருக்கு நெக்ஸ்ட் அந்த கஞ்சி எல்லாமே வேணுமா? அதையும் ஒரு பவுலில் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போராட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை ஷேர் பண்ணுறாங்க, வடை ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்ஸ். எப்பயுமே இஃப்தாருக்கு ஸ்டார்டிங்கில் டேட்ஸ் வச்சு தான் ஆரம்பிப்போம். ஸோ டேட்ஸு இவ்வளோ போராட்டம் பண்ணி வாங்கி அவர் கடைசியில் ஒன்றுமே சாப்பிடல, டேட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டாரு. அவ்வளோதாங்க எங்கள் இஃப்தார் ஓவர் ஆயிடுச்சு. ஒரு நோன்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரேயர். ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காஃபி. என்ன சாப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் அந்த காஃபி இருந்தால் மட்டும்தான் எனக்கு பேட்ரியே. ஸோ ஒரு ஹாஃப் டம்ளர் தான் எப்பயுமே எடுத்துப்பேன். ஸோ அந்த ஹாஃப் டம்ளர் காஃபி. அவ்வளோதாங்க நம்ம இஃப்தார் பிளாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.